Hi all, welcome back to our channel English Mind. I'm Sarfuddin, who translates the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் எல்லாரும் வாங்க அனைத்தையும் அல்ல நம்ம இங்கிலீஷ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எந்த ஒரு முக்கியமான பாயிண்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்க வீடியோ கடைசியையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நமது கேள்வி பதில் பகுதியில் செம்பருத்தி சுந்தர் என்பவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்னன்னா சார் எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் இருக்கு அதாவது ஹி வாஸ் சர்ப்ரைஸ்டு இந்த சென்டென்ஸ் ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸா அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபல் சென்டென்ஸா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி ஈஸியா கண்டறிவது என்பதுதான் அவங்களுடைய கேள்வி இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விளக்கமா பார்க்க போறோம் இப்ப அவங்களுடைய சந்தேகத்தை கிளியர் பண்ணுவோம் பேசிவ் வாய்ஸில் அமைந்த ஒரு சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் என்று சொல்வோம் ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்பது ஒரு சென்டென்ஸ் கிடையாது அது ஒரு வேர்டு அது ஒரு வாக்கியம் கிடையாது அது ஒரு வார்த்தை அதாவது டென்சஸ் டேபிள்ல வீத்திரி வெர்பாக வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எனப்படும் கோ வென் கான் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்டு சி சா சீன் இதெல்லாம் பிரசன்ட் டென்ஸ் இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் இதெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதைத்தான் வி ஒன் வி டூ V3 webs என்ன சொல்வோம் இங்க நம்ம பார்க்கக்கூடிய V3 webs ஆக வரக்கூடிய gone surprised seen இவ்வாறு வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் past participle தான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த past participles எங்கே சென்டென்ஸ்களில் ஆங்கில வாக்கியங்களில் நான்கு இடங்களில் வரும் அது எங்கே எல்லாம் வரும் அது எந்த நான்கு இடங்கள் இதுதான் அந்த நான்கு இடங்கள் ஒன்றாவது perfect tense பெர்ஃபெக்டன்ஸ்ல மெயின் வெர்பாக வருவது எப்போதுமே V3 வெர்பு தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் அது பிரசன்ட் பெர்ஃபெக்டன்ஸாக இருந்தாலும் சரி பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸாக இருந்தாலும் சரி அல்லது ஃபியூச்சர் பெர்ஃபெக்டன்ஸாக இருந்தாலும் சரி இவற்றினுடைய மெயின் வெர்பாக வருவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டுமே அதாவது V3 வெர்ப் உதாரணமாக இங்கே மூன்று சென்டென்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த மூணுமே பெர்ஃபெக்டன்ஸ் வகையை சேர்ந்தது முதலாவது சென்டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் I have defeated. நான் தோற்கடித்து விட்டேன் அடுத்து இரண்டாவது சென்டென்ஸ் past perfect tense. He had gone. அவர் சென்றிருந்தார் அடுத்து மூணாவது சென்டென்ஸ் future perfect tense. They will have invited. அவர்கள் அழைத்திருப்பார்கள் இப்ப இந்த மூணு சென்டென்ஸ் இருக்கக்கூடிய மெயின் வெர்புகளை எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா அவைகள் எல்லாமே past participle-ஆக இருப்பது நமக்கு தெரிய வரும் உதாரணமாக இந்த முதல் சென்டென்ஸ்ல வரக்கூடிய மெயின் வெர்ப் defeated இதுவரை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது defeat defeated defeated V3 வெர்ப் அடுத்து இரண்டாவது சென்டென்ஸ்ல வரக்கூடிய gone இது எப்படி வந்துச்சு go went gone அதுவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் அடுத்து மூணாவது சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய மெயின் வெர்ப் invited invite invited invited V3 வெர்ப் அதுவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு இதெல்லாம் உதாரணம் அடுத்து ரெண்டாவது பேசிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி அங்க வரக்கூடிய மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகத்தான் இருக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் வரும் உதாரணமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று சென்டென்ஸ்களும் பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்களாகும் முதலாவது சென்டென்ஸ் present tense I am invited நான் அழைக்கப்படுகிறேன் இரண்டாவது sentence past tense he was defeated அவர் தோற்கடிக்கப்பட்டார் மூன்றாவது sentence future tense they will be selected அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இப்போ இந்த passive sentence இல்ல நாம main verbs எல்லாம் underline பண்ணியிருக்கிறோம் invited defeated selected இவைகளும் past participle தான் எப்படி பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்த மெயின் வெர்ப்ஸ் எல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்ததோ V3 வெர்பாக இருந்ததோ அதே போலதான் இந்த பேசிவ் வாய்ஸிலும் இங்க நாம உதாரணத்திற்காக சிம்பிள் டென்ஸ் மட்டும் கொடுத்திருக்கிறோம் பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் இது மட்டும் இல்லாமல் பேசிவ் வாய்ஸில் வரக்கூடிய கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் சரி பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தாலும் சரி அங்கேயும் வரக்கூடிய மெயின் வெர்ப்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகத்தான் இருக்கும் அதாவது பேசிவ் வாய்ஸ் என்று சொன்னாலே அதனுடைய மெயின் வெர்ப்
past participle il than amayum. Adutha moonavathu past participle adjective ஆகவும் வரும். அவற்றுக்கான சில உதாரணங்களை இப்போ நாம பாப்போம். இப்போ இங்க present tense, past tense, past participle அடங்கிய ஒரு tense stable சில verbகளுடன் கொடுக்கப்பட்டிருக்கு. purchase, purchased, purchased. sell, sold, sold. return, returned, returned. இங்க நாம பார்க்கக்கூடிய இந்த வார்த்தைகள் past participle ஒரு adjective ஆக செயல்பட முடியும். ஒரு adjective-னா என்ன? ஒரு நவுனுக்கு விளக்கமாக வரக்கூடிய ஒரு வார்த்தையை adjective என்கிறோம். அப்படி ஒரு adjective ஆக இந்த past participle வர முடியும். உதாரணமாக items இதனுடைய தமிழ் அர்த்தம் பொருட்கள். இந்த items என்பது ஒரு noun. இந்த நவுனுக்கு விளக்கமாக அதாவது adjective ஆக இந்த past participle வர முடியும். அப்படி வரும்போது எப்படி இருக்கும்? purchased items கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள். அடுத்து sold sold items விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள். அடுத்து returned returned items திருப்பி அனுப்பப்பட்ட பொருட்கள். இப்படியாக ஒரு past participle ஒரு நவுனுக்கு விளக்கமாக வரக்கூடிய adjective ஆகவும் செயல்படுகிறது. கடைசியாக இங்கிலீஷ் சென்டென்ஸ்களில் past participle வரக்கூடிய நானாவது இடம் being or having or having been plus past participle. இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிற selected என்ற வார்த்தை ஒரு past participle. இந்த முதல் உதாரணத்துல being selected அதாவது being plus past participle வந்திருக்கிறது. இந்த இரண்டாவது உதாரணத்துல having selected அதாவது having plus past participle வந்திருக்கிறது. இந்த மூன்றாவது உதாரணத்துல having been selected அதாவது having been plus past participle வந்திருக்கிறது. நாம இங்க பார்க்கக்கூடிய being selected, having selected, having been selected இவைகள் எல்லாமே phrases ஆகும். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன? being selected தேர்ந்தெடுக்கப்பட I am happy நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இரண்டாவது சென்டென்ஸ் having selected தேர்ந்தெடுத்திருக்க I am happy நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மூணாவது சென்டென்ஸ்ல having been selected தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க I am happy நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதாக இவைகளுடைய தமிழ் அர்த்தம் வரும். இவைகள் எல்லாமே phrases சொற்றொடர் ஆகும். இப்போ நாம இங்க being selected, having been selected என்கிற phrase-களை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டியதில்ல. இந்த இடத்துல அது தேவையில்லை. அதாவது எங்கே சென்டென்ஸ்களில் past participle எங்கேயெல்லாம் வருது என்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக இதை நாம காட்ட வேண்டியிருந்தது. அவ்வளவுதான். இந்த phrase-கள் இந்த phrase-களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ்கள் இதில் பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என மூணு வீடியோக்கள் இருக்கு. அதுல முதல் வீடியோட லிங்க் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் அவைகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்ப இதுவரையும் நாம பார்த்த இந்த விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு அவங்களுடைய கேள்விக்கு வருவோம். என்ன அவங்களுடைய கேள்வி? He was surprised. இந்த சென்டென்ஸ் ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸா அல்லது பாஸ்ட் பாசிபிள் சென்டென்ஸா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதுக்கான பதில் இப்ப இங்கே இரண்டு ஃபார்முலாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை நாம் நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் வரக்கூடியதா அல்லது பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸா என்பதை ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். இப்ப ஒன்னாவது ஃபார்முலா சப்ஜெக்ட் பிளஸ் பொசசிவ் ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈக்குவல் டு பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது முதல்ல சப்ஜெக்ட் ஐ வி யூ தே ஹி சி இட் என ஏழு சப்ஜெக்ட்களில் ஏதாவது ஒன்று இங்கே வரலாம். பிளஸ் பொசசிவ் ஆக்சிலரி வெர்ப் அதாவது ஹேவ் ஹேஸ் ஹேட் வில் ஹேவ் இவற்றில் ஏதாவது ஒன்று இங்கே வரும். பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ் டேபிள்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் காலத்து கீழ் வரக்கூடிய வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று இங்கே வரலாம். இப்படியாக இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு சென்டென்ஸ் அமைந்திருந்தால் அந்த சென்டென்ஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆகும். நாம பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல உதாரணமாக பார்த்த மூணு சென்டென்சஸ் ஐ ஹவ் டிஃபிட்டட் ஹி ஹேட் கான் தே வில் ஹேவ் இன்வைட்டட். இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப்ஸை பாருங்கள் ஹேவ் ஹேட் வில் ஹேவ் இதெல்லாம் எதுக்கு கீழே வருது? பொசசிவ் ஆக்சிலரி வெர்புக்கு கீழே வருகிறது. ஹேவ் ஹேட் வில் ஹேவ் அதனைத் தொடர்ந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்
இங்கே defeated, இங்கே gone, இங்கே invited என்கிற past participle வந்திருக்கிறது. ஆகவே இந்த சென்டென்ஸ்கள் எல்லாம் இந்த முதலாவது ஃபார்முலாவை பின்பற்றி இருக்கின்றன. அதன் காரணத்தால் இவைகள் பெர்ஃபெக்ட் டென்ஸ்கள் ஆகும். அடுத்து இரண்டாவது ஃபார்முலா, சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈக்குவல் டு பேசிவ் வாய்ஸ். அதாவது சப்ஜெக்ட், ஏழு சப்ஜெக்ட் இல்ல, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் ஆர் இஸ் வாஸ் வேர் ஆர் வில் பி, இவைகளில் ஏதாவது ஒரு பி ஃபார்ம் ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் நம்ம டென்சஸ் டேபிள்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் காலத்தை கீழே பார்த்த வார்த்தைகளிலிருந்து ஏதாவது ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே வரும். இப்படியாக இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் அமைந்திருக்குமே ஆனால் அந்த சென்டென்ஸ் ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஆகும். நம்ம பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பார்க்கும்போது உதாரணமாக மூன்று சென்டென்ஸ்கள் பார்த்திருந்தோம். முதலாவது சென்டென்ஸ் ஐ அம் இன்வைட்டட், ரெண்டு ஹி வாஸ் டிஃபீட்டட், மூணு தே வில் பி செலக்டட். இந்த சென்டென்ஸ்ல வரக்கூடிய ஆம் வாஸ் வில் பி இவைகள் எல்லாம் ஆக்சிலரி வெர்ப்ஸ். எந்த வகையின் கீழ் வருகின்றன? ஆம் வாஸ் வில் பி இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் பி ஃபார்ம் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆகும். அதனைத் தொடர்ந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இங்கேயும் அதான் வந்திருக்கிறது. ஆமை தொடர்ந்து இன்வைட்டட், வாஸை தொடர்ந்து டிஃபிட்டட், வில் பியை தொடர்ந்து செலக்டட், இந்த மூன்றுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆகவே இந்த சென்டென்ஸ்கள் எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரை, இந்த இரண்டாவது ஃபார்முலாவினுடைய ஸ்ட்ரக்சரை பின்பற்றி இருப்பதன் காரணமாக இவைகள் பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்கள் ஆகும். இப்போ அவங்களுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய ஹி வாஸ் சர்ப்ரைஸ்டு இந்த சென்டென்ஸை பார்ப்போம். இது ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸா அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அடங்கிய சென்டென்ஸா அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த சென்டென்ஸ் ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸா என்பதை பார்ப்போம். அதாவது இந்த சென்டென்ஸ் இந்த இரண்டாவது ஃபார்முலாவினுடைய ஸ்ட்ரக்சரை பின்பற்றி இருந்தால் அது ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஆகும். இப்போ நாம இந்த ஃபார்முலாவோட இந்த சென்டென்ஸ் ஒத்து போகுதான்னு பார்க்க போறோம். அப்படி ஒத்து போயிடுச்சுன்னா அது பேசிவ் வாய்ஸ்னு முடிவு செய்ய போறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் முதல்ல என்ன இருக்கு? சப்ஜெக்ட். இங்கே ஹி என்கிற சப்ஜெக்ட் இருக்கு. அடுத்து ரெண்டாவது என்ன இருக்கு? பி ஃபார்ம் ஆக்சிலரி வெர்ப். இங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆர் இஸ் வாஸ் வேர் வில் பி இவைகளில் ஏதாவது ஒன்று இங்கே இருக்க வேண்டும். இருக்கிறது, வாஸ் என்கிற பி ஃபார்ம் வெர்ப் இங்கே இருக்கிறது. அடுத்து என்ன இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே இருக்கிறதா? சர்ப்ரைஸ் என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஆகவே இந்த சென்டென்ஸ் இந்த ஃபார்முலாவை ஒத்திருப்பதால் இந்த சென்டென்ஸ் ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன டிப், அதாவது உங்கள் யாருக்காவது இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா, எப்படி சந்தேகம் வராது, அப்படி வந்தா அது என்ன சந்தேகம்? இந்த சர்ப்ரைஸ் என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்றீங்க, ஆனால் சர்ப்ரைஸுடைய பாஸ்ட் டென்ஸும் சர்ப்ரைஸ் தானே, இதை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு தான் எடுத்துக்கொள்ளணுமா, ஏன் இந்த பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கக்கூடாதா என்பதாக ஒரு சந்தேகம் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கான பதில், வாஸுக்கு அப்புறம் பாஸ்ட் டென்ஸ் வராது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் வரும். சரி, அது இருக்கட்டும், நம்ம பாடத்துக்கு வருவோம். ஹி வாஸ் சர்ப்ரைஸ்ட் இந்த சென்டென்ஸ் ஒரு பேசிவ் வாய்ஸ் என்பது உறுதியாகிவிட்டது. அப்படியானால் இந்த சென்டென்ஸ் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அடங்கிய சென்டென்ஸ் இல்லையா என்று கேட்டால், இந்த சென்டென்ஸ் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அடங்கிய சென்டென்ஸ் தான். சர்ப்ரைஸ் என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எப்பொழுதுமே ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்து பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் வரக்கூடிய மெயின் வெர்ப் எப்பொழுதுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகத்தான் இருக்கும். அதனால நாம என்ன வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி வரக்கூடிய வெர்ப் பி ஃபார்ம் வெர்பாக இருந்தால் அது ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எனவும், அதுவே இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி வரக்கூடிய வெர்ப் பொசசிவ் ஆக்சிலரி வெர்பாக இருந்தால் அது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எனவும் எளிமையாக வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பாருங்க. சர்ப்ரைஸ் என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டு சென்டென்ஸ்லயுமே வந்திருக்கிறது. முதல் சென்டென்ஸுக்கு முன்னாடி வந்திருப்பது வாஸ் என்கிற பி ஃபார்ம் வெர்ப் ஆகும். அப்படியானால் அது ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஆகும். என்ன அர்த்தம்? ஹி வாஸ் சர்ப்ரைஸ்டு அவர் ஆச்சரியப்படுத்தப்பட்டார். இந்த ரெண்டாவது சென்டென்ஸ்ல சர்ப்ரைஸ் என்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்பாக வந்திருப்பது ஹேஸ் என்கிற பொசசிவ் ஆக்சிலரி வெர்ப் ஆகும்.
அப்ப என்ன அர்த்தம் இந்த சென்டென்ஸ் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஆகும் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஆகும் இதனுடைய அர்த்தம் என்ன ஹி ஹேஸ் சர்ப்ரைஸ்ட் அவர் ஆச்சரியப்படுத்தி விட்டார் அவர் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார் என்பது இதனுடைய தமிழ் அர்த்தம் அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பேசிவ் வாய்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வெர்பை இந்த சப்ஜெக்ட் செய்யுமேயானால் அது ஆக்டிவ் வாய்ஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த வெர்ப் இந்த செயல் இந்த சப்ஜெக்டை வைத்து செய்யப்படுமையானால் அது பேசிவ் வாய்ஸ் இப்ப இந்த முதல் சென்டென்ஸ்ல என்ன நடக்குது இந்த செயலை இந்த சப்ஜெக்ட் செய்கிறதா அல்லது இந்த செயல் இந்த சப்ஜெக்டை வைத்து செய்யப்படுகிறதா என்று பார்த்தால் ஹி வாஸ் சர்ப்ரைஸ்டு அவர் ஆச்சரியப்படுத்தப்பட்டார் அப்ப இந்த செயல் இந்த சப்ஜெக்டை வைத்து செய்யப்படுகிறது ஆகவே இது ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் இந்த இரண்டாவது சென்டென்ஸ் பாருங்க ஹி ஹேஸ் சர்ப்ரைஸ்டு அவர் ஆச்சரியப்படுத்தி விட்டார் அவர் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார் இங்கே இந்த செயலை இந்த சப்ஜெக்ட் தான் செய்திருக்கிறது ஆகவே இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஆகும் மீண்டும் ஒரு டிப்ஸ் இந்த பொசசிவ் ஆக்சிலரி வெர்பை தொடர்ந்தும் இந்த பி ஃபார்ம் ஆக்சிலரி வெர்பை தொடர்ந்தும் பாஸ்ட் டென்ஸ் வராது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும் உதாரணமாக இந்த வாஸ்க்கு அப்புறமும் பாஸ்ட் டென்ஸ் வராது இந்த ஹேஸ்க்கு அப்புறமும் பாஸ்ட் டென்ஸ் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகள் வரக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கேளுங்க நமது குடும்பத்தினர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் பிறந்ததற்காக வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நமது இங்கிலீஷ் மேஜர்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உங்களை வென்றதற்காக நமது ஆங்கில சோழகத்திலிருந்து அழுவதற்காக யாராவது நமது இங்கிலீஷ் மேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திப்போம்